ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நாங்கள் இந்த ரெசார்ட்டோட நேம் என்னென்னா சில்வர் ஸ்டோன் பார்க் ரெசார்ட். இதுக்கு இந்த ரெசார்ட்டுக்கு எதுக்கு போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசார்ட் சூப்பராக இருந்தது, அழகாக சூப்பராக பெரிய ரெசார்ட் நல்லா கட்டியிருந்தாங்க. கோவில்பட்டி மெயின் ரோட்டில், சாத்தூர் டு கோவில்பட்டி மெயின் ரோட்டில் இருக்குது. ரொம்ப கோவில்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அங்கே வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் மூல முயல் வளர்த்துருந்தாங்க, ஒரு 10 முயல் கிட்டே வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் பார்க்க சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லாம் அதை பார்க்குறதுக்காக வர்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. கொஞ்சந்தான் ரொம்ப ஒரு 10 முயல் பத்து முயல் இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் எதுக்காக வந்தேன்னா, என் கவின் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தான். அதனால அவனுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த ரெசார்ட்டில், அதனால் அவனை கூப்பிட்டு வந்தோம். கூட இருக்கிறது யாருன்னா என்னுடைய சிஸ்டர் ஸ்வாதி. இவள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஷவர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இவன் பேர் கிருத்திக், இந்த பையன் பேர். ரொம்ப சேட்டை பாருங்கள், ஒரு இடத்துல இருக்க மாட்டேக்கான். நல்ல பையனும் என் அண்ணனோட பையன். நேம் வந்து ஸ்ரீ கிருத்திக். பாருங்க, அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஒரு கிட்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு அவங்க வந்து நீச்சல்லாம் சொல்லித்தராங்க. அப்போ ஒரு 6 டைம் கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஒரு 3 டைம்ஸ், அப்புறம் ஈவினிங் ஒரு 3 டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்குமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஆள்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த படிக்கட்டு மாதிரி சார் பார்த்தீங்களா, அதில் உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்துட்டு அவங்க நீச்சலில் அங்கே குளிக்கிறது, அவங்க குழந்தைங்க இது பண்ணுறதெல்லாம் நம்ம மேலே உட்காந்துக்கலாம். அங்கே நீச்சல் அடிக்கும்போது நம்ம பார்க்கலாம், இங்கேருந்து உட்காந்து பார்க்கலாம். நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டி விட்டுருக்காங்க, நல்லா இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு நீச்சல் குளம் இருக்குது. இந்த சைடு வந்து கிட்ஸுக்கு இன்னொரு ரெண்டு குளம் இங்கே ஒன்று இருக்குது. அந்த சைடு கிட்ஸு குளிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, அதுக்காக பெரியவங்க குளிக்கிறதுக்கும் ஒன்றும் இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ ரெசார்ட் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட்லாங்க, ஆனாலும் ஃபுட்டுமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் போனோம். ரொம்ப அங்கே யாரும் கூட்டம் ரொம்பலாம் அதிகம்லாம் இல்லை, ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் ரொம்ப அதிகமாக கூட்டம் வருவாங்களாம். இது வந்து இங்கே வந்து ஸ்வாதியும் அப்புறம் வந்து என் பையன் கவினும் தான் உள்ளக்கு இறங்கினாங்க. கிட்ஸுக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்து பார்த்தீங்களா, இது வந்து கிட்ஸுக்கானது. இது வந்து ரொம்ப தண்ணிலாம் ரொம்பலாம் இல்லை, ஒரு தம்பிக்கு பாருங்க உள்ளதான் இருக்குது பாருங்கள், நம்மளை சொல்கிற வரைக்கும் கூட இல்லை, அதுக்குமே கீழே தான் இருக்குது. ஒன்றும் பயம் இல்லை, ஆனால் தனியாலாம் நம்ம இறங்க முடியாது. கிட்ஸை வந்து நாங்கள் தனியாக அனுப்புகிறோன்னா அவங்க வந்து ஒத்துக்கிடவே மாட்டாங்க. கூட யாராவது பேரண்ட்ஸோ இல்லை கூட போனவங்களோ யாராவது ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க உள்ளக்க இறங்கி தான் ஆகணும். அவங்களும் நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களும் பார்த்துக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் பாதுகாப்பாக தான் இது பண்ணுறாங்க. இவன் நல்லா என்ஜாய் பண்ணான், கவின் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். நமக்கே ஸ்விம்மிங் பூல்ல நம்மளே என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. ஆனா என்ன, கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 150 ரூபீஸ் சார்ஜ். அப்புறம் மேலே அந்த ஷவர் கேப் எல்லாம் நம்ம போடணும், போட்டாதான் உள்ளக்கு இறங்க முடியும். குழந்தைங்களுக்கு வேண்டாம், ஆக்சுவலா அவங்களுக்கு ஹேர் உள்ள விழுந்துரும், அதனால அவங்க நமக்கு கேர்ள்ஸ் இறங்கனால ஷவர் கேப் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு 150 ரூபீஸ் வந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு ஷவர் கேப் நம்மளே வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டுடுவாங்க. இது வந்து அருவி மாதிரி மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழும். ரொம்ப நல்லா விழுந்துருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாக விழுந்தது. என் பையன் அங்கே நிற்கவே முடியலன்ட்டான். உடனே சரி ஆஃப் பண்ணிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதுவும் போட்டுடுவாங்க. அதுக்கு சேர்த்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ தான் எல்லாம் செடிலாம் வச்சு அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக தான் இது வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனாவில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பட் இந்த டைம் தான் போக முடிஞ்சது. அதுக்குள்ளேயே ஒரு ரெசார்ட்குள்ளேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி, குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. என் மருமக அதில் ஏறிட்டு கீழே இறங்க மாட்டேன்ட்டான். கிருத்திக்கு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க, வயசு இன்னும் 1 வயசு கூட ஆகலை, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க வந்து எங்கள் அண்ணி, அந்த பையனோட அம்மா. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த யானையிலையும் உட்கார வச்சாச்சு. அதையே பார்த்துட்டு இருந்தேன், நம்ம விடுவாங்களா மாட்டாங்களா, விடுவாங்களா மாட்டாங்களான்னு. அவன் வந்து உட்கார வச்சாச்சு. இது வந்து சீசா, எல்லாருக்குமே தெரியும். அதில் யார் உட்கார போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நம்ம காவியாவும் சுவாதியும் தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க.
உங்கள் கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. சாட்டர்டே சண்டேனா ரொம்ப வருவாங்க போல, கொஞ்சம் வந்திருந்தாங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுல இவங்க போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கவினும் அதை விட மாட்டேன்ட்டா, நீ மட்டும் தான் ஏறுவியடா, நானும் வந்து விளையாடுவேண்டா அப்படின்னு அதுக்கு மேலே உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். நான் மட்டும் என்ன பண்ணுவேன், எனக்கும் விளையாடணும் ஆசையாக இருந்தது, நானும் ஊஞ்சலில் விளையாண்டேன்.